வணக்கம் கணபதி ரவீந்திரன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கனடாவில் தமிழ் கலை உலகில், தமிழ் உலகில், தமிழர்களினுடைய மத்தியில் மிகவும் பிரபலம் வாய்ந்த கணபதி ரவீந்திரன் அவர்கள், யுகம்பானுடைய அதிபர், யுகம் தொலைக்காட்சி அதிபர். கணபதி ரவீந்திரனை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கலைவேந்தன் கணபதி அவர்களை இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்றுக் கொண்டு இன்றைய உங்களுடைய நிகழ்ச்சி, உங்களை சந்திப்பதற்கான காரணம், இந்த 20வது நாடக பெருவிழா பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதுதான். ஆகவே இந்த நாடக பெருவிழா பற்றி உங்களுடைய தகவல்கள் மட்டுமல்ல, இந்த நாடக பெருவிழாவுக்கு ஒரு சிறிய வரலாறு இருக்கிறது, அந்த வரலாற்றை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக, நானும் ரூபி யோகதாசனும் இணைந்து கேடியமன்றே கிட்டத்தட்ட 3500 வானொலி மேடை தொலைக்காட்சி நாடகங்களை நடத்தியிருக்கோம். என்னுடைய ஒரு சாதனை சொல்லலாம், அது சொல்லணுமோ தெரியாது. அந்த நாடகம் 2004 நாங்கள் நாடக பெருவிழா என்ற பெயரில் கிங்ஸன் வீதியில் அமைந்திருக்கின்ற ஒரு பள்ளிக்கூடத்தில் நாங்கள் முதன்முதலாக இதை வெளியேற்றினோம். வெளியேற்றிய பொழுது கிட்டத்தட்ட 400 இருக்கைகளை கொண்ட அந்த அரங்கில் நாங்கள் வெளியே வந்து பார்த்தபொழுது 360 மேற்பட்ட பார்வையாளர்கள் டிக்கெட் இல்லாமல் வெளியே காத்து கொண்டிருந்ததை பார்த்தோம். எங்களுக்கு மனதில் ஒரு தனி உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் உத்வேகத்தையும் தந்தது. நாங்கள் தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்று அடுத்த ஆண்டு கென்னியன் லோரன்ஸ் சந்திப்பில் இருக்கின்ற வின்சென்ட் சர்ச்சில் கல்லூரியிலே தொடர்ச்சியாக நாங்கள் நாடகங்களை அங்கேதான் வெளியேற்றி வந்தோம். இந்த ஆண்டு 20வது ஆண்டு மக்களுடைய அமோக வரவேண்டும். அப்பொழுது நாங்கள் ஆரம்பித்த பொழுது எங்கள் கையிலே வானொலி இருக்கவில்லை, எங்களுக்கென்று ஒரு வானொலி இருக்கவில்லை, எங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி இருக்கவில்லை. இந்த ஆண்டு நாங்கள் எங்களிடம் யுகம் வானொலி, யுகம் தொலைக்காட்சி இருக்கின்றன, ஏராளமான நேயர்கள் இருக்கிறார்கள். அதாவது இந்த ஆண்டு நாங்கள் டொரண்டோ பெவிலியன் தெரியும், லோரன்ஸ் விக்டோரியா பார்க்க லோரன்ஸ் இருக்கின்ற டொரண்டோ பெவிலியனில் தான் இந்த 20வது நாடக திருவிழாவை விக்டோரியா பார்க்கலோடன் சந்திப்புக்கு அருகில் ரெயில் சைட் ரோட்டில் அமைந்துள்ள இந்த அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற இருப்பதை தெரிவிப்பீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி. இந்த நிகழ்ச்சியில் முக்கியமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கலைஞர்களை மதிப்பளிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தி வருவது வழக்கம். அந்த வகையில் அந்த கலைஞர் யார், அதை எவ்வாறு இந்த 20 ஆண்டும் நடத்தி வந்திருக்கிறீர்கள் என்பதை பற்றி கூறுங்கள். அருமையான ஒரு கேள்வி கேட்டு, அதாவது நாங்கள் உயிருடன் உள்ள கலைஞர்களை கௌரவப்படுத்தி தான் நாங்கள் அரங்கத்துக்கு பேர் வைப்பது வழக்கம். 2004 நாங்கள் நடமாடி ராஜவர்ணம் ஐயா என்பவருடைய பேர் தான், அமரராய் விட்ட பின்பு அவருடைய பெயரை சூட்டினோம் என்றால் அவர் கேனடாக்கு வந்து 15 நாட்களில் இயற்கையை விட்ட ஆனாலும் ஒரு தலை சிறந்த கலைஞர். ஆகவே அவருடைய பேரில் அரங்கம் அமைக்க வேண்டும். உங்களுக்கு எல்லோருக்கும் நன்கு பரிச்சயமான கோதை அமுதன், பூங்கொடி அவருடைய தந்தையர். ஆகவே அந்த பெருங்கலைஞருடைய பெயரில் அரங்கத்தை அமைக்கணும். ஆனால் அதற்கு பின்னால் வந்த அத்தனை அரங்கு உயிரோடு உடன் வாழ்ந்து கொண்டிருந்த கலைஞருடைய பெயர்களிலே தான் நாங்கள் வைத்திருக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் அன்னராய்ட் புகழ், என்னுடைய கே எஸ் பாலச்சந்திரன், கண்டன் கந்தையா புகழ் கனகலிங்கம், கே கே லிங்கம் அரங்கு, அதே போன்று சுப்புலட்சுமி காசுநாதர் அரங்கு, அதே போன்று எங்களுடைய வானொலி கலைஞரான அன்டன் பிரிஸ், அவருடைய 53வது சித்ரா பிரிஸ், இதனுடைய பெயரும் அரங்கம். எங்களுடைய தன்னுடைய தேனின் வினிய குரலால் பட்டி தொட்டியங்கும் பொப்பிசை பாடல்களை பாடி புகழ் பெற்ற அமுதன் அண்ணாமலை அருகே அவர் 70வது அகவைத்திருநாளை கொண்டாடியிருந்தோம். அந்த வரிசையில் இந்த ஆண்டு தன்னுடைய 90வது அகவையில் அணியெடுத்து வைத்திருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய கலைஞர், அன்று முதல் இன்று வரை கலைக்காகவே வாழ்கின்ற ஒரு கலைபூஷணம், கலாபூஷணம் திரு சோக்கல்லோ சண்முகம் ஐயாவுடைய பேரிலே நாங்கள் அரங்கத்தை அமைந்திருக்கிறோம். கலாபூஷணம் சொக்கல்லோ சண்முகம் அருங்கிறது அவரை பற்றி நிறைய செய்திகள் இருக்கின்றன. அந்த வகையில் அவர் இந்த முயற்சிகளை நாங்கள் பாராட்டுகின்றோம், பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அடுத்து நாடகம் பற்றி பேசுங்கள். என்னென்ன நாடகங்கள் நடைபெறப் போகுது, என்னென்ன வயதுக்குரியவர்கள் நாடகம் நடிக்கப் போகிறார்கள், யார் யார் எப்படி இந்த நாடகம் சிறப்புற நடைபெறப் போகின்றது என்ற தகவல்களை பகிர்ந்து கொள்ள. நிச்சயமாக அதில் உங்களுக்கு ஒரு குட்டி பெருமை இருக்கிறது. அப்பொழுது 4 வயது எங்களுடைய சிவபாதனுடைய அன்பு மகள், அவருக்கு அப்பொழுது 4 வயது, அவரோடு மேலையும் கழித்து இன்னொரு அம்மா, இப்பொழுது அவர் அமராயிட்ட திருமதி தில்ல நாயகி,
அவங்க அப்ப 74 வயது, 4 வயது குழந்தையும் 74 அம்மா ஒரே மலையிலே நாங்கள் அவர்களை நடிக்க வைத்திருந்தோம். அப்படி பல புதிய நடிகர்கள் எல்லாம் அறிமுகம் செய்திருக்கோம். இந்த ஆண்டு சிறப்பு மிக்க ஆண்டாக ஒரே மலையில் 5 நாடகங்கள். முதலாவது நாடகம் முற்பகல் செய்யும், அதாவது உலகத்தை முற்பகல் செய்யும் பிற்பகல்களை ஒருவருக்கு நீங்கள் தன்னலம் கருதாது நீங்கள் ஒரு உதவியை செய்தால் பின்னாலே அது என்னுடைய பலனை அனுபவிப்பீர்கள் என்று மையமாக கொண்டு உங்களுக்கு தெரியும். 11 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய சூழ்நிலைகளில் இரண்டும் செயல் இழந்து போனேன். அப்பொழுது எனக்கு கை கொடுத்தவர் ரூபி யோகாசன். தன்னுடைய சூழ்நிலத்தை தந்து இன்றைக்கு 11 ஆண்டுகள் நான் இவ்வளவு திலகாத்திரமாக இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறதற்கு காரணம் ரூபி யோகாசன். அப்பொழுது சென்னைக்கல் ஹாஸ்பிட்டல் அவருக்கு ஒரு கேடயம் வழங்கின தங்கப்பதக்கம் கிஃப்ட் ஆஃப் லைஃப் அண்ட் அது அந்த நாடகத்தில் நடித்தவர்கள் கூட சென்னைக்கல் ஹாஸ்பிட்டலுடைய மிக பிரதானமான 2 டாக்டர்கள் நடித்திருந்தார்கள். அதனுடைய உடல் உறுப்பு தானம் எவ்வளவு அவசியம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சொல்லுகின்ற ஒரு நாடகமான இந்த நாடகம். இதிலே முழுக்கம் இன்னைய தவிர அத்தனை பேரும் இன்னையும் ரூபி யோகாசனை தவிர அத்தனை பேரும் இளம் பிள்ளைகள், அதாவது டாக்டராக நடிப்பாலும் சரி விவசாயம் நடிப்பாலும் சரி ஆண் டாக்டர் அதாவது அந்த டாக்டருடைய காதலனாக நடிப்பாலும் சரி எல்லோருமே இளம் வயது நடிக்கிறார்கள். இது ஒரு அருமையான நாடகம். 2வது நாடகம் தவிப்பு. இது உண்மையிலே மிகச்சிறந்த கலைஞர்களால் வெளியேற்றப்படுகின்ற நாடகம். அதிலே நாங்கள் நடிக்கிறோம். அதிலே மிக புகழ் பூத்த நடிகரான வில்வமோகன், சாந்தி ஆகிய கலைஞர்கள் இணைந்து இந்த நாடகத்தில் மிக அற்புதமாக தமிழமைச்சது. எங்களுடைய குயின் பேலஸ் அதிபர் தீபா அவர்களும் தீபா வசந்தும் அதிலே நடிக்கிறார்கள். அவர்களே நாங்கள் நடிக்கிறோம். அடுத்த நாடகம் தில்லாலங்கடி என்ற இன்னொரு அருமையான நாடகம். இதை எங்களுடைய சக சகோதர அமைப்பாளர் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சகோதரி மும்தாஜ் கலீல் எழுதி இயக்குகிறார். இதிலே புகழ்மூத்த கலைஞர்கள் அதாவது கிழக்கு மாகாணத்திலே நாடகத்திற்கு தனிமுத்திரை பதித்த எங்களுடைய எல்லோருடைய மதிப்பையும் பெற்று மௌனகுருடைய மாணவியான கிளாரா அவர்களும் புகழ்பூத்த நாடக நடன நாட்டிய கலைஞர் கூத்து கலைஞரான வேந்தன் பேரின் அவர்களும் இதில் பங்கேற்பது பெருமைக்குரியபடியும். அதே போன்று இந்த நாடகத்தில் இன்னும் பாலிசுக்கார சக்தி இருக்கின்றார் பிரேமாவதி ரவீந்திரன் கௌரி சங்கர் போன்ற பலரையும் இணைத்து இந்த நாடகம் ஒரு அருமையான நாடகமாக பெறுகிறது. இறுதி நாடகம் கேடிய மண்ணிலே நான் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக மேடையேறி முதலாவது மேடை உதயன் பத்திரிகையுடைய 2வது ஆண்டுகளாகவே நான் ஒரு நாடகத்தை 10 நிமிடங்கள் நானும் என்னுடைய அருமை நண்பர் சுந்தரேஸ்வரன் சுப்பிரமணியம் வெளியேற்றிருந்தோம். முழுக்க முழுக்க அவருடைய கதை அவருடைய இயக்கம் நான் ஒரு 10 நிமிஷம் நடித்திருந்தேன். அன்று தொட்ட அந்த வாழ்க்கை இன்னும் கிட்டத்தட்ட 3500 நாடகங்கள் வெளியேற்றிருந்த என்னை வளர்த்துட்டு அந்த நாடகத்துடைய பெயர் சிதம்பர சக்கரம். 200வது மேடையாக அன்றைய தினம் செப்டம்பர் 21 200வது மேடையாக அன்று மேடையேறுகிறது. இதை விட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது சோக்கல்லூர் சண்முகம் ஐயா அவர்கள் அந்த அரங்கில் நடிக்கக்கூடியவராக இருக்கிறாராம். நிச்சயமாக இப்ப சொன்னாலும் நடிப்பேன். அந்த சோக்கல்லூர் பேர்வரு காரணமான நாடகத்தில் அவருடைய பெருவிருப்பிலும் எங்களுடைய பேர் விருப்பத்திலும் அந்த மேடையிலேயே அவர் கௌரவிக்கப்படுகின்ற அந்த மேடையிலேயே நான் அதற்கு அந்த வாய்ப்பு கொண்டு ஆகவே இதுவரை நேரமும் இந்த நாடக பெருவிழா எப்பொழுது நடக்கப் போகிறது, மக்கள் எப்படி உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று? இன்றைக்கு 31ஆம் தேதி சரியாக 1 மாதம் இருக்கிறது, 30 நாட்கள் இருக்கிறது. செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 நீங்கள் சொன்னதைப் போல லாரன்ஸ் அண்ட் விக்டோரியா பார்க்கில் அமைந்திருக்கின்ற டொரண்டோ பவிலியன் அதிலே இடம்பெறுகிறது. அனைவரும் வந்து ஆதரவு கரம் தர வேண்டும் என்று அனைவரையும் அன்போடு வேண்டிக்கொள்கிறேன். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி சிறப்பு நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு நிச்சயமாக நடைபெறும். அதுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கலைஞர்களையும் ஊக்குவிக்கும் உங்களுடைய நல்ல எண்ணம் மிகச் சிறப்பாக அமைய வெற்றி பெற வேண்டும் உங்களுடைய நாடக அரங்க விழா என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.